ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூவி ஸ்டெக் அஃபிஷியல்னா உங்கள் பூவி என்னைக்கான வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான லிரிக் அனிமேஷன் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அலைக்கான ஸ்னாப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க அதோடய இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் பாட்டமில் அவங்க ப்ளஸ் எகாண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேப் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நியூ ப்ராஜெக்ட் டுவெல்னு இருக்கிறது உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டூ ஃபைவ் கொடுத்துங்க அண்ட் தென் ரெசல்யூஷன் டென் எய்டிபி கொடுத்துங்க ஃப்ரேம் ரேட் தேர்ட்டி எம்பிஎஸ் சிக்ஸ்டி எம்பிஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கடுத்து பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க ஸோ கிரேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேப் வந்து இப்படி ஓப்பன் ஆகும் ஸோ இதில் ரைட் சைடில் பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் அக்கான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் வீடியோவில் போயிட்டு வியூவால் கொடுத்துட்டு உங்களோட பேக்ரவுண்ட் கிரவுண்டு இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க நானும் என்னுடைய பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா சேம் அதே இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன் ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் இல்லாமல் பேக் வந்துட்டு எகெயின் ப்ளஸ் அக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆடியோவில் போயிட்டு உங்களுக்கான சாங்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாங்கை வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் ஸோ அந்த சாங் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து சாங் இம்போர்ட் பண்ணிட்டேன் இதில் இருக்கக்கூடிய சவுண்டை வந்து நான் வந்து மியூட் பண்ணிட்டு பேக் வந்துடுறேன் பேக் வந்துட்டு எங்கே அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சாங்கோட எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டு வந்துடுங்க ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு இந்தரில் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த பாக்ஸை கான் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா அந்த சாங் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து இது வந்து ட்ராக் ஆகிடும் ஸோ ட்ராக் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்துடலாம் ஸ்டார்டிங் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் செகண்ட் க்ளிக் பண்ணிட்டு லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நானும் வந்து பிளஸ் செகண்ட் கிளிக் பண்ணிட்டு லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் ஆல்ரெடி க்ரோம்லருந்து லிரிக்ஸை வந்து காப்பி பண்ணி அதை வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொல்லாமல் கொள்ளும் இந்த ரெண்டு வார்த்தையும் மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதாக வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டேன் கட் பண்ணிக்கிறேன் ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோடய ஃபாண்ட்டை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபாண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஒன் நைன் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஃபாண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் கூட அலைன் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிட்டு ஸோ அலைன் ஆப்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு லைன் ஆஃப் லிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு உங்களுக்கு ஒரு லார்ஜ் சைஸில் ஒரு வேர்டு இருக்கும் அதாவது அதிக எழுத்துக்கள் கொண்ட ஒரு வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தைக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்கள் வந்து கம்மியாக இருக்கும் ஓகேவா இந்த எழுத்துக்கள் கம்மியாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு சென்ட்ரா வந்து செட் ஆனால் தான் நம்மளுக்கு ஒரு பெர்ஃபெக்டான லுக்கு கிடைக்கும் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அலைன் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா லிரிக்கோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம இதை வந்து பிளாக் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது எதுக்காக பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க இந்த இமேஜோட கார்னரில் ஒரு ஒயிட் கலரில் ஸ்ப்ளாஷ் மாதிரி இருந்திருக்கும் அதாவது ஒரு பிஎன்ஜி இமேஜ் இருந்திருக்கும் அந்த பிஎன்ஜி இமேஜுக்கு மேலே தான் இந்த லிரிக் வந்து வரப்போகுது அதனால வந்து நீங்கள் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கேன் கொடுத்ததுக்கப்புறம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது ஒரு தேர்ட்டி ஃபோர் வந்து செட் பண்ணிக்கிறேன் ஸோ சாரி தேர்ட்டி டூ வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்தலாம் ஸோ ஓகே கொடுத்துட்டு பேக் வந்துடலாம் பேக் வந்துட்டு எகைன் அந்த ப்ளஸ் எக்கென்னா கிளிக் பண்ணிட்டு அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன் இந்த இமேஜ் என்கிட்ட ப்ளூ கலரில் தான் இருக்குது ஸோ இதை வந்து நம்மளுக்கு என்ன கலருக்கு வேணுமோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கறதும் பார்க்கலாம் ஸோ இப்போ ஆன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம் எதுக்காக இந்த ஜூம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கார்னர் கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இமேஜ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணணும் அதனால தான் வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணணும் ஜூம் பண்ணதுக்கப்புறம் ட்ராக் ஆப்ஷனில் போயிட்டு அது மூவ் ஆப்ஷனில் போய்ட்டு மூவ் பண்ணி இந்த கார்னர் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிங்க உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ வச்சதுக்கப்புறம் நல்லா ஜூம் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஜூம் பண்ணி விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேர்ட் பண்ணி லைட்டாக வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ ட்ராக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேர் பண்ணிக்கு அப்புறம் இந்த இமேஜை வந்து வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க ட்ராக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் போங்க எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஏடெஃபெக்ட் போனீங்க அப்படின்னா கலர் அண்ட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா லாஸ்ட்டுக்கு வந்துருக்கேன் லாஸ்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சாலிட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை கொடுங்க அது கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டிஃபால்ட்டாக வந்து லைட் எல்லோ வந்து கொடுப்பாங்க ஸோ அதில் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பிங்க் கலர் வந்து க்ளிக் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து பிங்க் கலராக வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ நம்ம வந்து இப்போது ஒயிட் கலர் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் ஒயிட் கலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து கொடுத்துட்டோம் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துடலாம் இப்போ பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த பிஎன்ஜி இமேஜோடய இந்த லாஸ்ட்டில் இருந்தால் ரைட் சைடு கார்னரில் பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லைட்டாக த்ரீ டாட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா லிரிக்ஸ்க்கு பேக் சைடில் அது மூவ் ஆயிரும் ஸோ மூவ் ஆனதுக்கப்புறம் இப்போ லிரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு மூவ் ஆப்ஷனில் போய்ட்டு ட்ராக் பண்ணிட்டு இந்த ஒயிட் கலர் பிஎன்ஜிக்கு மேலே நம்ம வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம் நான் இந்த இடத்துல வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த லிரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் ஃபிஃப்டீன் ஆர் டென்னில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ நம்மளுக்கு இந்த லிரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் டெனில் தான் ஸ்டார்ட் ஆகும் அதனால் நான் வந்து பாயிண்ட் டென்னில் வந்து செட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லிரிக்கோட அனிமேஷனை வந்து நம்ம பார்த்துடலாம் ஜஸ்ட் அந்த லிரிக்கை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஏட் போங்க ஏட் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு வந்துருங்க டெக்ஸ்ட்டில் வந்துட்டு இதில் டெக்ஸ்ட்டு ஸ்பேஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து க்ளிக் பண்ணிங்க இதை கிளிக் பண்ணிட்டு இதில் லைன் ஸ்பேசிங் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் லெட்டர் ஸ்பேசிங் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை இந்த லைன் ஸ்பேசிங்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் ஸ்பேசிங்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ யூஸ் கூடிய இந்த தமிழ் ஃபாண்ட்டுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதே நீங்கள் வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லைன் ஸ்பேசிங் வந்து உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது டபுள் லைன் வரும்போது பார்த்திங்கன்னா செகண்ட் லைன் ரொம்பவுமே கீழே வந்த மாதிரி இருக்குது ஆனால் லைன் ஸ்பேஸிங்கை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் இந்தளவுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிற ஒரு 64 ஃபோர் ஆ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் இதை வந்து நீங்கள் 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 வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு குறைக்கணும் அப்படிங்கிற நெசசரி இல்லாமே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க ஓகேவா இது பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடலாம் பேக் வந்துட்டு எகெயின் ஏடாஃபிக்கில் போங்க ஏடாஃபிக்ல போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதில் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு எஃபெக்ட் வந்து காட்டும் இதில் அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் ஸ்டார்ட் அண்ட் எண்டு பார்த்திங்க அப்படின்னா எந்த சேஞ்சுமே இல்லை இதுக்கு இருக்கக்கூடிய ஃபேஸ் வந்துருங்க ஃபேஸ் வந்துட்டு லிரிக்கோட ஸ்டார்டிங் வந்துருங்க ஓகேவா லிரிக்கோட ஸ்டார்டிங் வந்துருங்க லிரிக்கோட ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஜீரோ பாயிண்ட் த்ரீ வந்து செட் பண்ணிங்க ஓகேவா பாயிண்ட் த்ரீ மட்டும் செட் பண்ணுங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் இதோட லிரிக்கோட ஆஃப் வந்துடுங்க அதாவது பாதி லிரிக்ஸ்க்கு வந்துடுங்க பாதி லிரிக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணுங்கள் இந்த இடத்துல எவ்வளோ செட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸில் நைன்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து செட் பண்ணிங்க ஓகேவா நைன்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து செட் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நைன்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து செட் பண்ணிட்டேன் இதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஆஃப் செட்னு சொல்லிட்டு இருக்கும் இதில் நம்ம வந்து எக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஒய் வந்து சேஞ்ச் பண்ணணும் ஒய் எவ்வளோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஹண்ட்ரட் ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஓகேவா மைனஸ் ஹண்ட்ரட் வந்து ட்ராக் பண்ணிக்கங்க ஓகே ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆங்கிள் ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேல்யூமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை அதில் ஜீரோ காமன் அப்படியே இருக்கட்டும் ஸோ அதுக்கு கூடிய ஸ்ட்ரெச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ரெச்சில் எவ்வளோ செட் பண்ணுறீங்க அப்படின்னா மைனஸ் ஒன் வந்து செட் பண்ணிங்க அதுதான் வந்து அவருடைய லாஸ்ட்டு வேல்யூ ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிங்க அதுக்கு அடுத்தக்கூடிய ஆல்ஃபா பார்த்தீங்க அப்படின்னா எந்த சேஞ்சும் இல்லை அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஏங்கரில் காம்போனன்ட் கொடுத்துங்க அவங்க வந்து லேயர் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம வந்து காம்போனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம் மாத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஹைடு ஃபில் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை வந்து எனபிள் பண்ணிடுங்க எனபிள் பண்ணதுக்கப்புறம் ஃபில்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிஃபால்ட்டாக க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட் பேடு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும் அதோடய இன்டர்ஃபேஸ் ஸோ இதில் இங்கே பார்த்திங்க அப்படின்னா மூணு லைனில் வந்து கலர் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் தேர்ட் லைனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் ட்ரான்ஸ்பரண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ நாம் வந்து இப்போ வந்து ட்ரான்ஸ்பரண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் ட்ரான்ஸ்பெரண்ட்டை கொடுத்துருங்க ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைட்டாக அந்த க்ரீனிஷ் வந்து அடிக்குது ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த இது கிளிக் பண்ணிட்டு எகைன் அந்த பெயிண்ட் பேடை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு இதை வந்து ஒயிட் கலருக்கு ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஓகேவா இந்த இது பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர்லேருந்து நம்மளுக்கு வந்து க்ரீன் ஷேடோ வந்து விழுகும் ஸோ அதனால் ஒயிட்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்மளுக்கு வந்து பக்காவாக செட் ஆயிரும் ஓகேவா ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஏசின் ஏஸ் அவுட்னு இருக்கும் ஸோ இல்லை ஏசின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஹண்ட்ரட் ட்ராக் பண்ணி விட்டுருங்க அதுக்கு அடுத்தக்கூடிய ஏஜ் அவுட்டும் ப்ளஸ் ஹண்ட்ரடுக்கே ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஸோ அதுக்கடுத்து லேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து செட் பண்ணிங்க ஓகேவா இரநூத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து செட் பண்ணிங்க அதுக்கடுத்து ஷேப் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத் வந்து கொடுத்துங்க ஓகேவா இதுக்கடுத்து இருக்கக்கூடிய ரேண்டமைசேஷன் செக்ஷனில் ரேண்டம் ஆர்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து எனபிள் மட்டும் பண்ணுங்க போதும் இருக்கக்கூடிய சீலில் எந்த சேஞ்சுமே இல்லை ஸோ இப்போ நம்ம வந்து பேக் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டெமோ வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்க நீங்கள் ப்ரிஃபியர் பார்த்தா சேம் லிரிக் அனிமேஷன் வந்து பார்க்கவா கிடச்சிருச்சு ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே ஒரு ஓவர்லே வீடியோ வந்து கொடுத்துருந்தோம் அந்த ஓவர்லே வீடியோ வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பிளஸ் எக்ஸாம் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் என்ன வீடியோவில் போயிட்டு வியூவால் கொடுத்துட்டு அந்த வீடியோ வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்க நான் அந்த ஓவரே வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன் இன்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மூ ஆப்ஷனில் போயிட்டு ஜூம் ஆப்ஷனில் போய்ட்டு நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபில் அளவுக்கு வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கலாம் ஜூம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா மூ ஆப்ஷனில் போயிட்டு ட்ராக் பண்ணி இதோட கார்னருக்கு வந்து ட்ராக் பண்ணி விடலாம் ஸோ அளவுக்கு வந்து நான் ட்ராக் பண்ணிவிட்டேன் ஸோ ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பாருங்கள் ஸோ அந்த ஓவர்லே வீடியோ பார்த்திங்க அந்த ஓவர்லி வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகவே இருக்கும் ஸோ அதனால் நம்மளோட வீடியோ எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்தோட விட்டுவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கட் பண்ணிட்டேன் ஸோ இப்போது இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த ஓவர்லேயே வீடியோ க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட்டனில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆயிடும் ஸோ செட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிங்க அதாவது பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிங்க நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் அந்த இமேஜ் லைட்டாக வந்து உங்களுக்கு ரொட்டேட் வந்துருக்கும் அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகிட்டு இருந்திருக்கும் ஸோ அந்த எஃபெக்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் எஃபெக்ட்டில் போயிட்டு ஆடெஃபெக்டில் போய்ட்டு இதுக்கு எதில் போகிறீங்க அப்படின்னா த்ரீ டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுக்கு வந்துருங்க அதில் வந்துட்டு ஃபிளிப்ளேயர் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருங்க ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆங்கிள் தான் வந்து செலக்டில் இருக்கும் ஸோ அதில் ஏங்கிளில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆங்கிள் எவ்வளோ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மைனஸ் ஒரு ஃபிஃப்டீன் வந்து செட் பண்ணிங்க ஓகேவா அதுக்கு மேலே வேண்டாம் மைனஸ் ஒரு ஃபிஃப்டீன் மட்டும் செட் பண்ணிங்க ஸோ அதுலேருந்து ஒரு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ செகண்ட்ஸ் ஆர் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு வந்துடுங்க எந்த இடத்துல ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிட்டு ஏங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ஃபைவ் டிகிரி வந்து செட் பண்ணிங்க ப்ளஸில் ஃபிஃப்டீன் டிகிரி வந்து செட் பண்ணிங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் செகண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணிங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன அனிமேஷன் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் பார்க்குறக்கும் ஒரு அட்ராக்ஷனான லுக்கும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்